ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் எஜிலா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாதாம் பாயாசம். ரொம்ப சுவையான பாதாம் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பாதாம் பாயாசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாதாம் பாயாசம் செய்கிறதுக்கு 150 கிராம் பாதாம் பருப்பு எடுத்து ஹாட் வாட்டரில் 2 hours ஊற வச்சுருக்கேன். இப்போ அதனுடைய தோலெல்லாம் நீக்கி நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து இந்த மாதிரி உரித்த பாதாம் பருப்பு போட்டு இந்த மாதிரி நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துங்க. அரைக்கும்போது தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாயாசம் ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 tablespoons நெய் சேர்த்துக்குங்க. இப்போது நெய் சூடானதும் தேவையான அளவு முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம் பருப்பு உடச்சி போட்டிருக்கேன், பிஸ்தா கொஞ்சம். இப்போ நல்லா இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதோட உலர் திராட்சை கொஞ்சம் அதோட சேர்த்து இதையும் நல்லா நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது திராட்சைலாம் நல்லா பபுள்ஸ் வந்திருக்கு, நமக்கு நல்லாவே வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு தினமும் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் 1/2 liter பால் எடுத்துருக்கேன், அதோட சேர்த்துக்குங்க. அந்த பாலோட 1/2 glass தண்ணி சேர்த்து நல்லா நம்ம இப்போ இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் நல்லா காய்ஞ்சி வந்துடுச்சு. இப்போது இதோட நான் 3 tablespoons அளவு அவல் எடுத்திருக்கேன், ஒயிட் அவல். இதையும் அந்த பாலோட சேர்த்து நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ 1 pinch salt சேர்த்துருக்கேன். இப்போ நல்லாவே நமக்கு அவல் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு, பாலும் நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாதாம் விழுது அதோட சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாதாமில் வந்து விட்டமின் ஜி, குட் ஃபேட்டு, ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. இப்போது இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை 150 grams அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது 1/2 teaspoon மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். பாதாம் கடையெல்லாம் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க, நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து இதை நாம் கலந்து விட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாதாம் பால் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பாதாம் பால் பாதாம் வந்து பாயாசமாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக அவங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. இப்போது ஃபைனலாக நமக்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் அதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 1 spoon நெய் ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக. பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது வேறு ஒரு பவுலில் இதை மாற்றிக்கிறேன். பாதாம் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.